ஏன் இவ்வளவு அக்கறை காட்ட வேண்டும்? வாழ்க்கை கொஞ்ச காலம் அந்த அவசர அவசரமாக காயப்படுத்துவதற்கு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? காயங்களுக்கு மருந்து போடுவதற்கு நாம் காலம் கவனத்தை செலுத்துவோம், காயங்களை ஏற்படுத்துவதை குறைத்துக் கொள்வோம். இந்த பழக்கத்தை மேற்கொண்டால் இந்த சமூகம் உருப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. காயப்படுத்துவதால் நாம் ஒன்று வாய்ப்பு போக போவதில்லையே. இந்த உறவுகளை மேம்படுத்துவதற்கு ஒரு ஒரு ஃபார்ம், ஒரு சரியான ஒரு இலக்கணத்தை ஒரு மனிதர் வகுத்து கொடுத்தார். நான் அவருடைய அடிப்படையாக வைத்து ஒரு புத்தகமே உறவுகள் மேம்பட என்று எழுதினேன். அது மல்லிகை மகள் பத்திரிகை தொடராக கட்டுரையாக கூட வந்தது. அது முக்கியமான செய்தி. அவர் சொன்ன 18 பாயிண்ட் வேதாந்தி மகிழ்ச்சி சொல்றார், அதுதான் இல்லைன்னு பொருள் அல்ல. ஆனா அவர் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார், பல இடங்கள் அவர் சொன்னதை தொகுத்து ஒரு கருத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த உறவுகள் சீர்கெடுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் தன்னை பிறரை விட பெரியவனாக நினைத்துக் கொள்கிற சிக்கல் தான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள் அப்படிங்கிறார். சார், ரெண்டு பேர் பேசுற போது நீ நானும் சமம்னு நினைச்சா தானே சார் அன்பு காட்ட முடியும். உன்னை விட நான் வசதி அதை ஒத்துக்கோ, உன்னை விட நான் வசதி அதை ஒத்துக்கோ, உன்னை விட நான் வசதி ஒத்துக்கோனா எதுக்குதான் ஒத்துக்கிறதுனால கேட்பான். எதுக்கு நான் உன்னை ஒத்துக்கணும், என்னை விட பெரியாள் நான் எதுக்குதான் ஒத்துக்கணும்னு முதல்ல கேட்பான். அதனால அகங்காரமும் கர்வமும் உடையவர்கள் பகையை வளர்த்துக் கொண்டே போகிறார். உன்னை விட நான் பெரியாளு அப்படிங்கிற அந்த ஒரு மனிதனில இருந்து ஒரு மனிதன் கொஞ்சம் வித்தியாசமானவர், வேறுபட்டவன் சொல்ல மாட்டார், வித்தியாசமானவர். அது நெல்சன் மேண்டேலா ஒரு அழகான வார்த்தை பயன்படுத்துறார், நான் உன்னை விட வித்தியாசமானவன் என்று சொல்லவில்லை, உன்னை போலவே வித்தியாசமானவர். இது ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டிய விஷயம். நான் உன்னை விட வித்தியாசமானவன் என்று சொல்லவில்லை, ஆனால் உன்னை போலவே வித்தியாசமானவர். நீ எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்போ, அது மாதிரி நானும் ஒரு வித்தியாசமான அமைப்பு. நான் இருவரும் வித்தியாசமானவர் என்பதாலேயே சமமானவர்கள். இது சரியான ஒரு அணுகுமுறை. நீ என்ன மாதிரியே இருக்கணும் கட்டாயம் கிடையாது, நான் உன்ன மாதிரியே இருக்கணும் கட்டாயம் கிடையாது. ஆனா நம்ம வேறுபட்டு கூட புரிஞ்சுக்கிட்டு சமமா இருக்கலாம். உன்னை விட நான் வசதி, அதாவது உன்னுடைய பரம்பரையை விட என்னுடைய பரம்பரை பெருசு, உன்னுடைய சமூகத்தை விட என்னுடைய சமூகம் பெருசு. இந்த எண்ணம் எங்கு இருந்தாலும் அந்த உறவுகள் கசந்து போய்விடுகின்றன. நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள் அப்படின்னு. கந்தை கூட தரை துடைப்பதற்கு பயன்படும், அகந்தை எதற்கும் பயன்படாதும். எளிய முறையில ஒரு புதுக்கெழுகிற ஒரு அருமை தோழர் வந்து ஒரு வார்த்தை எழுதியிருந்தார், தீக்குச்சியும் தீப்பெட்டியும் உரசுகிற போது, தீக்குச்சியும் தீப்பெட்டியும் உரசுகிற போது தீப்பெட்டி எரிவதில்லை, குச்சி எரிகிறது. ஏனென்றால் குச்சிக்கு மண்டைக்கரம் கொஞ்சம் கூட. அப்ப ஏதோ ஒரு வகையில தன்னை பெரியவன் நினைக்கிறவன் அழித்து போறது தவிர்க்க முடியல. இது சாதாரண விஷயம் அல்ல. உறவுகளை பேணுவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு பேர் சந்திக்கும் போது உன்னை விட நான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வகையில பெரியவன் அப்படிங்கிற தான் அவசியம் கிடையாது. அடுத்தது, பேசுகிற போது கான்வர்சேஷன் ரெண்டு பேரும் பண்ணும் போது நம்ம என்ன பேசினாலும் அந்த சொல்லுக்கு பொறுப்பு இருக்கணும். நம்ம யாரோட உரையாடுறோமோ அவர்களோட பேசுகிற போது சொல்லுகிற சொல்லுக்கு பொறுப்பு இருக்கணும். அர்த்தம் இல்லாமலும் பின்விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள். அர்த்தமே இல்லாம பேசு, பின்விளைவு இப்படி வரும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறது இல்லை. அது யோசிக்காமே பேசுவது உறவுகளை காயப்படுத்திவிடுகிறது. சார், இன்னைக்கு நான் பாக்குறேன் பஸ்ல, ரயில்ல, விமானத்துல போகும்போது கூட சார் சில பேர் ஜாதியை பத்தி வெக்கம் இல்லாம பேசுறாங்க. சார், ஜாதிங்கிறது அவங்களுடைய சமூக பழக்கம், உள்ளவங்க பேசாம அதை விட்டுட்டு அதை பத்தி ரொம்ப பிரம்மாண்டமா பேசிட்டு போவோம். நம்ம ஜாதி மாதிரி ஆகுமா, அந்த ஜாதி மாதிரி ஆகுமா, இப்படிலாம் பேசிக்கிட்டே போவான். எனக்கு ஒரு பெரிய விசித்திரமான அனுபவம். ஒரு முறை கார்ல டாக்ஸி, அது வந்து வாடகை வண்டி, உட்கார்ந்துருக்கிறோம். வேற ஒரு பேச்சாளர் என் கூட உட்கார்ந்துருக்கிறாரு, பிரின்சிபல் பவன் பேசிட்டு போறோம். அவரு ஒரு ஜாதியை அட்டாக் பண்ணி பயங்கரமா பேசுறாரு, ஒரு ஜாதியை பற்றி குறைச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப அவருக்கு ஒண்ணு தெரியாது, ஓட்டுற டிரைவர் என்ன ஜாதின்னு ஒரு தெரியுமா? ஒரு சின்ன காமன் சென்ஸ் முதல்ல வேண்டாமா? குறிப்பிட்டாமல் ஒரு ஜாதியை தாழ்த்தி பேசக்கூடாது, அது பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஒரு பொது இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது இதை பேச ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் அவங்க மனசுல அந்த அபிப்பிராயமே பண்பாடு இல்லாததுதான். ஆனா அந்த அபிப்பிராயத்தை 10 பேருக்கு முன்னாடி வெக்கம் இல்லாம சொல்றப்ப அந்த தைரியத்தை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் பேச்ச மாத்திரை தெரியுது என்ன இதை சொல்ல முடியுமா? ஐயோ, விவரம் தெரியாது பேசுறீங்க, அவர் கோபத்துல போனா நம்ம கெதி என்ன ஆகும், இப்படி பேசாதுன்னு சொல்றதுக்கு நான் பேச்ச மாத்திரை. அவர் இந்த சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஏன் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டீங்க? என்ன அவர் ரொம்ப சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கிறாரா? நான் சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரா? இப்ப
அதாவது நம்மளுக்கு பேசுவது பத்து பேரை காயப்படுத்தும், நமக்கு பேசக்கூடாது, பின்னடைவு தெரியாமல் பேசக்கூடாது. அதே மாதிரி இன்னும் சில பேரு சார் எங்கேயோ பார்க்கிறோம், ஒரு பத்து நிமிஷம் பார்க்கிறோம், நம்மளை அவங்க ஏற்றுக்கணும்னு நம்ம திணிக்க வேண்டாம், ஆனா அவங்க கசந்து போகும்படியா அவங்க கஷ்டப்படுத்தாம பார்க்கணுமா இல்லையா? ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கிறோம். அந்த நேரத்துல நீங்க சில பேர் நம்மளுக்கு போன் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க நண்பர்கள்ட்ட சொன்னு வச்சுங்களேன், ஏய் உங்க பிரதர் உங்க ஃப்ரெண்டு பேசினாரா, ஏய் உங்க அப்பா பேசினாரா சொன்னா, அவன் சொல்லுவான் மன்னிச்சு அவர் தான் தப்பா பேசியிருப்பாருப்பா. ஏன்னா அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ரத்த காயம் வரும்படியா நம்ம கிட்ட ஏதாவது அதை புராண்டி மனசுல வருத்தப்பட வச்சு அப்புறமா போறது என்ன இருக்குது? இன்னொருவரை நம்ம காயப்படுத்த முடியாத ஒரு வார்த்தையை சொல்லி அங்க என்ன ஆக போகுது அர்த்தம் இல்லாமலும் பின்விளைவு அறியாமலும் பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள். சார் ஒரு தடவை நான் இது விசித்திரமா இருக்கேன், ஆனா உண்மை நான் ரயில்ல உட்காந்துருக்கேன் சார், என் பக்கத்துல வந்து ஒருத்தர் உட்கார்ந்தாரு, உட்கார்ந்து என்ன கேட்டாரு, நான் ஒரு புஸ்தகம் கையில வச்சுக்குவேன், பெரிய படிப்பாடுன்னு அர்த்தம் இல்லை கத்திக்கிறதுக்காக, அது இருந்து கொஞ்சம் பெரிய புஸ்தகமா இருந்தா முகத்தை நல்லா மூடிக்கலாம் சௌரியமா, அதுக்காக ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்கிறேன், அந்த புஸ்தகத்தை தள்ளிங்கிட்டு என்ன கேட்கிறாரு, உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கு, நான் பார்த்துருப்பீங்க பார்த்திருப்பீங்க, என்ன பார்த்தேன், டிவியில பார்த்திருக்கேன் அப்படின்னா. இது ஆரம்ப காலத்துல கொஞ்சம் அல்பத்தனமான மகிழ்ச்சியா இருந்தது, வர வர அவஸ்தையா இருக்கு. ஆரம்பத்துல பெரிய அல்பத்தனமான ஒரு மகிழ்ச்சி, நம்ம எவ்வளவு பார்த்திருக்கலாம்னா ஒரு பெரிய விஷயம் மாதிரி தப்பான ஒரு கருத்து இருந்தது. இவர் சொன்ன உடனே பார்த்திருப்பீங்க பார்த்திருப்பீங்க அவர் சொன்னாரு, இந்த சன் டிவியில ஜோசியம் சொல்லுவீங்க இல்லையா, அந்த இதை விட செல்போன் வச்சிருக்கலாம் நம்ம ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, நீ ஜோசியம் சொல்லுவீங்க இல்லையா அப்படின்ற, இல்லைங்க ஜோசியம் எல்லாம் சொல்ற எனக்கு அந்த அறிவு எல்லாம் கிடையாது நான் சொல்றது இல்லை, அப்ப நான் எங்க பார்த்திருக்கிறேன், நீ எங்கேயும் பார்த்திருப்ப, அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு சொன்னா இந்த நாள் இனிய நாள் பார்த்திருப்பேன், சரி சரி கண்டுபிடிச்சா அதோட எனக்கு பிரச்சனை தப்பிச்சது நினைச்சு அடுத்த கேள்வி கேட்டாரு, நீங்களும் பேசுறீங்க சன் டிவியில பணம் கொடுப்பாங்களா, இது வெளியே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும், கொடுப்பாங்களோ 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 அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா, அதான் ஒரு கேள்வி கேட்டாரு, எவ்வளவு கொடுப்பாங்க, இதை நான் என் பொண்டாட்டிக்கே சொன்னதில்லை, இது உங்களுக்கு அப்படி சொல்ல முடியுது விஷயத்தை அவங்க கொடுப்பாங்கிற விவரத்தை நான் எப்படி சொல்லிட்டு அவர் மாட்டிக்க முடியுமா, அதுக்கு அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டார், அதுதான் என்னால மறக்கவே முடியாத விஷயம், இது அவருக்கு தேவையா சொல்லுங்களேன், என்ன கேட்டாரு, உங்களுக்கு கொடுக்கறத விட பாட்டியாக்கு ஜாஸ்தி கொடுப்பாங்களா இல்ல கம்மியா கொடுப்பாங்களா, இது ரொம்ப அவசியமா இருக்கு, இது உங்களுக்கு சொல்லி நான் எனக்கு என்ன ஆக போகுது, அர்த்தம் இல்லாமலும் பின்விளைவு. சார் எந்த அளவுக்கு ஒருத்தத்தை பேசலாம்னு ஒண்ணு இருக்கு சார், இப்ப பாக்குறோம், பொதுவான இலக்கியத்தை பேசலாம், கவிதையை பேசலாம், மொழியை பேசலாம், நாட்டோட அரசியல் கூட அதிகமா பேசக்கூடாது, ஏன்னா எப்ப போட்டு சொல்லுவான்னு தெரியாது, ஒரு ஒரு பொது கருத்துக்களை பத்தி நம்ம மேல பேசலாம், ரொம்ப அளவுக்கு மீறி ஒரு இடத்துல நம்ம போக முடியாது, அதாவது ரொம்ப வருஷம் பழகினாரு நம்முடைய உறவுக்காரு திருக்குளம் ஒரு பேச்சாளர் இருந்தார், சொல்வாரு வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்க அப்படின்னு அந்த வீட்டம்மா சொல்லும், வீட்டுக்குள்ள கடலை திறந்துட்டு வாங்க அப்படின்னு அந்த வீட்டம்மா உள்ள போயிடும், சார் அருமையான விஷயம் சொல்வார், அந்த மாதிரி சமையல் கட்டில போய் நின்று திரும்பி பார்த்தா இவன் அங்க நின்னும் வீட்டுக்கு புதுசா வந்தவன் வாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு உள்ள போன உடனே பின்னாடியே போய் அந்த மாதிரி சமையல் ரூம்ல போய் பார்த்து திரும்பி பார்த்தா திருக்கு இங்க நிக்கிறான், என்ன இங்க வந்து நிக்கிறீங்க தான் வாங்கன்னு சொன்னீங்களே, அது சொல்லிட்டு திருப்பிள்ளா சொல்வாரு உன்னை வாங்கன்னு சொல்லுவாங்கப்பா, ஆனா உன் என்ன என்னன்னு உணர்ந்தப்பா தெரியணும், இது சாதாரண விஷயம் இல்லை, நீ முன்னப்பட தெரியாதவனா இருந்து வாங்க அப்படின்னா வாச வரைக்கும் வாங்க, நீ ஏற்கனவே பழகின நண்பர்களுக்கு உறவினர் வாங்க அப்படின்னா இந்த ஹால் வரைக்கும் வாங்க அப்படின்னு அர்த்தம், ரொம்ப காலம் பழகின நெருக்கமான ஒரு உறவு வாங்க அப்படின்னா கிச்சன் வரைக்கும் வாங்க அப்படின்னு அர்த்தம், வாங்க என்ற வார்த்தை பொது ஆனால் எல்லை என்ன என்பது யாருக்கு சொல்லப்பட்டதோ அவன் தெரிந்து கொள்வதுதான் உண்மையான ஒரு பண்பாடு ஒரு நாகரிகம். அதே மாதிரி நம்ம பழகிறோம், முதல் தடவையா பழகிறோம் என்ன பேசலாம், முப்பதாம் தடவையா பழகிறோம் என்ன பேசலாம், நிறைய சோகங்களை ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்திருக்கிறோம், அழுகைய பகிர்ந்திருக்கிறோம், கோபத்தை பகிர்ந்திருக்கிறோம்னா அப்ப அதுக்கு என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா, எனவே யாரோடு எவ்வளவு நேரம் பேசணும், எப்படி பேசுறத குறைச்சுக்கணும், எங்க எந்த செய்தியை பேசணும், எங்க பேசாம இருக்கணும், இதை தெரிந்து கொள்கிற போது உறவுகள் பலப்படுகின்றன. சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும், இது வந்து ஒரு பெரிய விஷயம் சார், நாம இந்த உறவுகளை காப்பாற்றுறதுக்காக பின்பற்ற வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சங்கல், நீங்க எந்த கஷ்டமுமே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த உலகத்துல நம்மால இருக்க முடியாது, எந்த ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னாலும் சில சங்கடங்களை சகிச்சுக்கிட்டா இந்த உலகத்துல நம்ம இருந்து ஆகணும். ஒரு செய்தி சொல்றேன்,
நீங்க தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்க, அதுவே அது ஒரு எண்ணம் வரக்கூடாது. அப்படி ஏதோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பார்க்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த விளம்பரத்தை நீங்க சகிச்சுதான். ஏன்னா ஒரு ரெண்டு வரி ஆன உடனே ஒரு விளம்பரம் போடுவான், மூணு வரி ஆன உடனே மறுபடியும் ஒரு விளம்பரம் போடுவான். அவனுக்கு சீரியல் இருக்கிற கதை முக்கியம் இல்லை, விளம்பரம் தான் முக்கியம். அது இல்லாட்டி அவனால் இந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்த முடியாது. அவன் விளம்பரம் போடுவான். இப்ப விளம்பரம் பார்க்கும்போது எரிச்சல் படுறதா இருந்தா அவன் டிவி சீரியல் பார்க்க முடியுமா, இல்ல டிவியில ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்க்க முடியுமா? முடியாது. எந்த விஷயத்தை நீங்க அனுபவிக்கிறதா இருந்தாலும் அதுக்குன்னு சில சங்கடங்கள் உண்டு, அதை நம்ம சகிச்சு கத்துக்க தயாரா இருக்கணும்.